வணக்கம் நேர்களே இன்றைய குறுந்தகோல் பகுதியில் சுதந்திர போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த படிச்சிருப்போம் அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்னங்கறத பத்தி பார்க்கலாம் அதாவது மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு உள்ளார காலடி எடுத்து வச்சு நடந்த ஒரு மிகப்பெரிய முதல் மிகப்பெரிய போராட்டம்னு சொன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது இதுல என்ன அவங்க ஐடியா பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம நிர்வாகம் அப்படிங்கிறது இந்திய நிர்வாகம் அப்படிங்கிறது இந்தியர்களால் தான் நடத்தப்படுது ஆனா அந்த இந்திய நிர்வாகத்தை இயக்கிறது பிரிட்டிஷ்காரர்களா இருந்தாங்க அப்போ நம்மளுடைய இந்தியர்கள் தான் போலீஸ்காரர்களா இருக்கிறாங்க ராணுவத்துல இருக்கிறாங்க கிளர்க்கா இருக்கிறாங்க அப்போ எல்லா வேலைகளும் இந்தியர்கள் தான் செய்யறாங்க அதோட இந்த எல்லா வேலைகளுக்கான வருமானம் சொல்லக்கூடிய வரி இருக்கு இல்லைங்களா அந்த வரியை இந்தியர்கள் தான் செலுத்துறாங்க அப்போ எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் பணம் மிகவும் அவசியம் அந்த மாதிரி அந்த பணத்தை வந்து நிறுத்தினா என்ன அரசாங்கத்தை கட்டக்கூடிய வரியை நிறுத்தினா என்ன அந்த அரசாங்கம் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகளை நிறுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை அமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மகாத்மா காந்தி கொண்டு வந்தார் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வரதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பஞ்சாப்ல ஆயுதம் இல்லாத ஒரு கூட்டத்தின் மேல போலீசார் வந்து கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சோ அதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் கிலாபத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது இஸ்லாமியர்களுடைய மத தலைவர் அந்த அந்த கிலாபத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கலைக்க முற்பட்டாங்க கலைச்சும் செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இரண்டு காரணங்களுக்காகவும் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நடத்தின ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்றது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கியமா அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாக்க யாரும் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டாம் அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்க அரசாங்க பணியிலிருந்து ரிசைன் பண்ணிடுங்க வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுங்க அப்போ பள்ளிக்கு படித்து வேலைக்கு போற ஆட்களே வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அவர்களுடைய பணிகளை நம்ம இங்கிருந்து உருவாக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அது தடைபட்டு போகும் அதே மாதிரி வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எலெக்ஷன்ல யாராவது நிக்கவும் வேண்டாம் எலெக்ஷன்ல ஓட்டு போடவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பாய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் செய்ய சொன்னாங்க முக்கியமா இதுல ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அயல் நாட்டு துணிகளை வந்து நம்ம வந்து பாய்காட் பண்றது அந்த முக்கியமா நமக்கு நல்லா இந்த இந்தியன் படம் பார்த்தவங்களோ இல்ல காந்தி படம் பார்த்தவங்களுக்கோ ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் எல்லா துணிகளையும் ரோட்ல கொண்டு வந்து எரிக்கிறது அப்படின்ற ஒரு சீன் இந்த மாதிரி இந்தியா முழுக்க அயல் நாட்டு துணிகளை வந்து ரோட்ல கொண்டு வந்து போட்டு எரிச்சது அப்படின்றது ரொம்ப சாதாரணமா நடந்த ஒரு நேரம் தான் இந்த ஒத்துழையாமை அமை இயக்கம் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா நடந்துட்டே போயிட்டே இருந்தது ஒரு நேரத்தில் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு அமைதியான கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தோட தலைவரை வந்து போலீஸ்காரர் வந்து தாக்கிடுறாரு அதனால ஆத்திரம் அடைஞ்சு அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா போலீஸ்காரங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு கொளுத்திடுறாங்க அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் இதுவரை அமைதியே நடந்துட்டு இருந்தது இது வந்து ஒரு வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதத்தை கொண்டு வந்து புகுத்துறதுனால மகாத்மா காந்தி என்ன பண்றாரு உடனே வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை விளக்கிக்கிறாரு இது மாதிரி இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடர்ந்து நடந்திருந்தா நான் ஒரு வருடத்துல வந்து விடுதலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி உத்தரவு உறுதி கொடுத்துருந்தாரு அந்த உறுதியை அவரால் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு ஆனா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலியமா நமக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் வந்து நிர்வாகத்தை வந்து நடத்த முடியும் அப்படிங்கறத வந்து ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மீண்டும் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம் வணக்கம்